இல்லை அன்லட்சுமி கிச்சனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா பாவக்காய் மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். நான் ஒரு மூணு பாவக்காயை இது மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி மோரில் ஊற வச்சுருக்கேன். மோரில் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் அதோடைய கசப்பு தன்மை போகும். இப்போ இதை நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். தண்ணியை சுத்தமாக நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். இதுக்கு தேவையான மஞ்சள்தூள் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு பாவக்காய் மட்டும் போட போகிறோம். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு தனியாக போட்டுக்கலாம். அடுத்து இதோடைய அந்த கசப்பு தன்மை இருக்கும் ஸோ அது போக்குறதுக்கு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துருக்கேன். நான் அதை வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது நல்லா புழிஞ்சு இப்போ நம்ம வந்து மஞ்சள்தூள் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், ஹாஃப் மூடி லெமன் ஜூஸு இதை போட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் மோரில் ஊற வச்சு தனியாக வடிகட்டி மஞ்சள்தூள் உப்பு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழ ஜூஸை புழிஞ்சு இதை நல்லா பிரட்டி வச்சுருக்கேன். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கையில் வச்சு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி தட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு கால் மூடிக்கு அளவு கம்மியாக தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம். இந்த மசாலாக்கு தேவையான மஞ்சள்தூள், இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாவக்காய்க்கு போட்டிருக்கோம், நான் இதுக்கு கம்மியாக போட்டுக்கிறேன். அடுத்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் கூட இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மசாலா வரத்துக்காக கொஞ்சம் மஞ்சள்தூள், அடுத்து ஜீரக பவுடர். ஜீரகம் பொடி வச்சுருந்தா போடுங்க, இல்லை முழு ஜீரகமாக இருந்தாலும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அந்த வெங்காயம், தேங்காய், சீரகம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு இது போட்டு நான் ஃபஸ்ட்டு கோர்ஸை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஆயில் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம மோர் விட்டு அலசி எடுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் அரை மூடி எலுமிச்சம்பழம் போட்டு விரட்டி வச்சுருக்கோம் இல்லையா. நல்லா இது எலுமிச்சம்பழத்தில் இருக்கிறனால உங்களுக்கு கசப்புத்தன்மை போயிடும் கொஞ்சம். இப்போ நான் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இந்த கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி மெல்ல ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம அளவாக 2 தடவை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பாவக்காவை இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரொம்பையும் டார்க்காக ஃப்ரை பண்ணிட்டாங்க. ரீசன் என்னென்னா இப்படி இருந்தால் தான் மசாலா ஒட்டும். நீங்கள் ரொம்ப டார்க்காக ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் மசாலா ஒட்டாது. ஸோ இது மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதை பாருங்கள் ஸ்டிஃபாக இருக்குது. இப்போ அதே கடாயில் மீதி ஆயில் இருந்துச்சு, இன்னும் பத்துலன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரீசன் வந்து நம்ம இந்த போட்டிருக்கிற மசாலா இருக்கு இல்லைங்களா, இது வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நம்ம இது பண்ண போகிறோம், குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலாவை அப்படியே போட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி கருவேப்பிலாம் அதில் போட்டிருக்கறனால இதை போடுங்க. கருவேப்பிலை அப்போ போட மறந்துருந்தீங்கன்னா இப்போ போட்டுக்கலாம். தென் நம்மளுக்கு வந்து இந்த இது ஃபுல்லாகவே நல்லா குக் ஆகணும், மசாலா ஃபுல்லாக குக் ஆகணும். அப்போ அது அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை மூடி விட்டு வச்சிடலாம். நல்லா கொதிச்சு சதசதன் வர டைமில் நம்ம பாவக்காவை ஆட் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் குக்கிங்க்கு எடுத்துக்கிச்சு. நல்லா அந்த வெங்காயம், அந்த மசாலா போட்ட மல்லித்தூள், மிளகாத்தூள், தேங்காய் அதனுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இது மாதிரி கொதிக்கணும். இங்கே பாருங்கள் சட்டியில்
ஒட்டாத அளவுக்கு இப்படி இருக்கணும். நம்மளுக்கு இந்த அளவு பாவக்காய்க்கு இந்த அளவுக்கு மசாலா போதுமானு பார்த்துக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காகணும்னா கொஞ்சம் நேரம் இப்படியே கைவிடாமல் கிண்டே இருந்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வெளியே வந்துடும். அந்த டைமில் நம்ம இந்த பாவக்காவை போட்டு பெரட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது அளவு சரியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சிக்கோங்க. இந்த பாவக்காவை இதில் நான் போட்டுறேன். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். எல்லா பாவக்காலையும் அந்த மசாலா வந்து கோட்டிங் ஆகிருக்கான்னு விட செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இதெல்லாம் சேரட்டும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாத்து மேலேயும் ஒரு நல்ல கோட்டிங் விழுந்துச்சு. நம்ம அதுக்காக தான் நம்ம மூடி வச்சது. இப்போ நம்ம இனிமேல் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் குக்கிங்கே பண்ணலாம். என்ன வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். நீங்கள் இது மாதிரி நல்லா எல்லாத்தையுமே பரத்தி விட்டுக்கோங்க. இனிமேல் இது ஓப்பன் குக்கிங்லேயே பொறுமையாக கிண்டி கிண்டி குக் பண்ணணும். பாருங்க நம்ம என்ன கலரில் இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி பெரட்டி பெரட்டி போட்டுருங்க. அப்போ தான் நல்லா டார்க் ஆகும். டார்க்கானால் சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நல்ல ஸ்பைஸியாக ஒரு பாவக்காய் மசாலா ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்ல ரசம், பருப்பு, கர்ட் ரைஸ் எல்லாத்துக்கும் ஆசமாக இருக்கும். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.